வணக்கம், இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடியில ரீசனிங் பிளஸ் மேக்ஸுக்கான சிலபஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் ரெண்டு இருக்கும். நம்ம பிசியில் படித்த அதே சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ இதில் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் நம்ம பார்த்துருப்போம் மிரர் இமேஜ், அதாவது கண்ணாடி பிம்பம், வாட்டர் இமேஜ் தண்ணீர் பிம்பம், இது இல்லாமல் எம்பெட்டட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த எம்பெட்டட் இமேஜஸ் அதே போல் அடுத்து என்ன டயகிராம் வரும், சோ அதெல்லாம் வந்து எங்க வந்துரும் அப்படினு கேட்டினா, இந்த நான் வெர்பல் சீரிஸ்ல வந்துரும், சரியா? அதே போல கோடிங் அண்ட் டிகோடிங் இதுவும் நம்ம படிச்சிருப்போம், குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் அப்படின்னு. சோ இங்க இருந்து குறைஞ்சது ரெண்டு கேள்வியாவது எஸ்எஸ்சி ல இருக்கும், சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு வந்து ரீசனிங்ல ஒரு 20 கேள்வி வருதுன்னா, அதுல ரெண்டு கேள்வியாவது கோடிங் அண்ட் டிகோடிங்ல இருக்கும், சரியா? இது ஒரு நாள்ல ஒரே ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ல நடக்கிற எக்ஸாம் இல்ல, மொத்தம் வந்து குறைஞ்சது ஒரு 40 க்வெஸ்சன் பேப்பராவது ரெடி ஆகும். ஏன்னா ஷிஃப்ட் வைஸா நடக்குது, குறைஞ்சது ஒரு 30-40 எக்ஸாம் நடக்கும் அப்படின்றனால இங்க க்வெஸ்சன்ஸுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் சொல்ல முடியாது, சரியா? ஒரு ஷிஃப்டில் ஒரு மாடல் அதிகமா இருக்கலாம், இன்னொரு ஷிஃப்டில் அது கம்மியா இருக்கலாம், இன்னொரு ஷிஃப்டில் அது வராமே இருக்கலாம், சரியா? ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பரிச்சாகணும், வேற வழி இல்லை. அதே போல இதுல பாருங்க, இந்த அனாலஜி, அனாலஜி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும், ஒத்த தன்மை அப்படின்னு படிச்சிருப்போம், சரிங்களா? சோ இந்த பேட்டர்ன்ல இருக்கும் 6:2:16 அப்படின்னா 8:question mark அப்படின்ற மாதிரி இப்படி கேட்பாங்க, சரிங்களா? இதுலயே வந்து வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், ஏபிசிடியை பேஸ் பண்ணி இருக்கும், சரியா? ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணி, சோஷியல் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, சரியா? அந்த லாஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒத்த தன்மை கேட்பாங்க, சரியா? அதை தான் வந்து இங்கே அனாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணினா கிளாசிஃபிகேஷன், அதாவது ஆட் மேன் அவுட் அப்படின்ற ஒரு டாபிக், சரியா? அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே வகைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம், அதாவது வேறுபட்ட ஒன்றை கண்டறி, கரெக்ட் தானே? ஸோ பிசியை கம்பேர் பண்ணி வச்சு படிச்சிங்கனாலே ஈஸியாக அரிச்சிடலாம். ஏன் நான் பிசியை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தடவை தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம், சரிங்களா? ஸோ அதனால அது ஒரு பிளஸ் நமக்கு. அதனால இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, நமக்கு கட் ஆஃப் ஏற வாய்ப்பு இருக்கு, சரியா? ஏன்னா எல்லாருமே அதை தான் யோசிப்பாங்க, சரியா? அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் படிக்கணும். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னும் போது, அரித்மெட்டிக் ரீசனிங்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த கணித குறியீடுகளின் இடமாற்று முறை அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், போர்ட் மாஸ், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி, அதே போல ஒரு சில க்வெஸ்சன்ஸ், அதாவது இந்த பாருங்க கிளாசிஃபிகேஷன், இது ஏற்கனவே சொன்னதுதான், வகைப்படுத்துதல். அதே போல ஒரு சில, அதாவது நம்ம இதுல பார்த்துருப்போம், பிரெட் ரிலேஷனு, ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதே போல டைரக்ஷன்ஸ், இது எல்லாமே பசில்ஸ், இது எல்லாமே எங்க வந்துடும், இந்த ரீசனிங்ல உள்ள வந்துடும், சரியா? ஸோ அததான் வந்து இங்க மேல கொடுத்துருக்காங்க, will be tested through questions principally அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள டெஸ்ட் பண்ற அளவுக்கு தான், நம்ம ரீசனிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சரியா? மாடரேட்டா தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது, கஷ்டமா இருக்கும்னு சொல்ல முடியாது, மாடரேட்டா இருக்கும், சரியா? அதாவது ஒரு 10 க்வெஸ்சன் போடுற மாதிரி இருக்கும், 10 க்வெஸ்சன் யோசிக்கிற மாதிரி இருக்கும், போட முடியாதுன்னு சொல்ல யோசிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? இது ரீசனிங் பார்ட்டு. இதே மேக்ஸ் பார்ட்டுக்குன்னு வந்தீங்கன்னா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், திஸ் பேப்பர் வில் இன்க்ளூட் க்வெஸ்சன்ஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு நம்பர் சிஸ்டம். ஸோ பிசியில் நம்ம நிறைய நம்பர்ஸை யூஸ் பண்ணி பார்க்க மாட்டோம், ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுவும் ஜென்ரலாக கேட்பாங்க, சரியா? மிக சிறிய இயல் என்னது, மிக சிறிய மொழி என்ன, இது த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், யூனிட் டிஜிட் என்ன, சரியா? அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய நம்பர் கொடுத்தது, இது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த எண்ணியல் அப்படின்னும் போது இங்க நீங்க அந்த ஏபி ஜிபி எல்லாமே வந்து அங்க படிச்சிருப்போம், சரியா? இங்க ஸ்பெஷல் சீரீஸ் மட்டும் கொஞ்சம் க்வெஸ்சனா வரும். ஸ்பெஷல் சீரீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த N into N+1/2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க,
சரியா? அதே போல கம்முடேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், இது புது டாபிக். அதாவது இந்த டாபிக் நம்ம அங்க பாத்துருக்க மாட்டோம், இங்க புதுசா கேக்குறாங்க. இதுல அந்த ஃபிராக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் இதெல்லாம் வரும், சரியா? அதாவது பின்னங்களை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா? அதே போல டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லல, இதனுடைய கண்டினியூஸ், சரியா? டெசிமல்னா என்னன்னு தெரியும்ல, தசமம். ஒரு எண்ணு பாயிண்ட்ல வருது அப்படின்னா அதை தான் நம்ம தசம எண் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட் தானே? ஸோ அந்த தசமத்தை பேஸ் பண்ணி க்வெஸ்சன். அதே போல ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷன் போது மூணு வகையான ஃபிராக்ஷன் இருக்கு, ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கரெக்ட் தானே? தகுபின்னம், தகாபின்னம், கலப்பு பின்னம். அந்த தகுபின்னம்னா என்ன, தகாபின்னம்னா என்ன, கலப்பு பின்னம்னா என்ன? தகாபின்னத்தை சிம்பிளிஃபை பண்ணும் போது அது என்னவா மாறும்? அதாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா அது என்னவா சேஞ்ச் ஆகும், சரியா? அதே போல மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா அது என்னவா சேஞ்ச் ஆகும்? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ், அதுலே வந்து ஃபிராக்ஷன்ல பிளஸ், இப்போ 1/3, 2/3, இங்க வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்களா, இதுலயே மைனஸ், இதுலயே மல்டிப்ளே, இதுலயே டிவைடு, இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். இது இல்லாம ரியல் லைஃப் க்வெஸ்சன்ஸும் நிறைய கொடுப்பாங்க அங்க, சரியா? ஒரு தியரி மாதிரி கொடுத்தது, அதுல ஃபிராக்ஷன்ஸ் கேட்கிற மாதிரி, சரியா? இப்ப எஸ்ஐல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி, அந்த மெத்தட்ல, ஓகேவா? அதே போல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? நம்பர்ஸ்க்கான தொடர்புகள், ஸோ என்னென்ன தொடர்பு இருக்கு, நம்ம இதை பிசிலையும் பார்த்துருப்போம். பிசியில ஒரு 6th புக்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், எல்லா இயல் எண்களும் விகிதமுறு எண்கள், சரியா? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்பர்ஸுக்கான ரிலேஷன்ஷிப், சரியா? சோ அந்த மாதிரி என்னென்ன ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, சரியா? அதே போல ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ் மல்டிப்ளே டிவைடு, அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் ரேரு, சரியா? எல்லா ஷிஃப்ட்லயும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம ஷிஃப்ட்ல வராதுன்னு சொல்ல முடியாது, அதனால நம்ம பார்த்துதான் ஆகணும், சரியா? அதே போல பர்சன்டேஜ், சதவீதம், சதவீதம் பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க பட்ஜெட் தான், ஆனா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சரியா? சோ சதவீதம் அப்படின்னும் போது நம்ம 0ல இருந்து ஆரம்பிச்சு 100 வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும், சரியா? சோ பர்சன்டேஜ், அது இல்லாம ரேஷியோ, ரேஷியோனா என்னன்னு தெரியும், ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, விகிதம் மற்றும் விகித சமம். இந்த ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷனை பார்த்தாதான் இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னது, ஏஜ் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் இங்க சிலபஸ்ல கொடுக்கல, சரியா? ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஏஜ் ப்ராப்ளம்ஸ்னா வயது கணக்குகள், நம்ம பிசி படிச்சவங்களுக்கு தெரியும் வயது கணக்குகள் அப்படின்னு ஒன்று வரும், சரியா? அது இல்லாம இதை தாண்டி இதுல இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, சரியா? அது என்னன்னா இந்த அமௌண்ட்ஸ் வச்சு எல்லாம் க்வெஸ்சன் கொடுப்பாங்க, பார்த்துப்பீங்க, சரியா? பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அது, சரியா? அதாவது ஏக்கு வந்து இவ்வளவு தொகை போகுது, பிக்கு வந்து இவ்வளவு தொகை போகுது, ஷேர் ஆஃப் ஏ என்ன, ஷேர் ஆஃப் பி என்ன, இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க, சரியா? நாணயங்களை பேஸ் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரேஷியோவோட அப்ளிகேஷன், சரியா? இது இல்லாம ஆவரேஜ், ஆவரேஜ் அப்படின்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சராசரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் க்வெஸ்சன் தாங்க இருக்கும், ரொம்பலாம் டெப்தா இருக்காது. ஒரு டீச்சர் இன்வால்வ் ஆகுறாங்க, அதுக்கு முன்ன சராசரி என்ன, டீச்சர் இன்வால்வ் ஆன பிறகு அவங்க சராசரி என்ன, அப்ப டீச்சரோட ஏஜ் என்னவா இருக்கும், சரியா? ஒரு கோச் இன்வால்வ் ஆகுறாரு, அதாவது 30 பேர் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க, அப்போ ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு கோச் இன்வால்வ் ஆகும்போது அவங்க ஆவரேஜ் தராங்க, அப்ப கோச்சோட வயசு என்ன, அவங்களுடைய ஹைட் என்ன, அவங்களுடைய வெயிட் என்ன, இதுதான் க்வெஸ்சன் வரும், சரியா? சோ இது ஒரு மாடல் நான் சொன்னது, இதே வரும்னு சொல்ல, சரியா? இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னையும் பார்ப்போம். இந்த ஆவரேஜ் அப்படின்னும் போது இதுல இன்னொரு டாபிக்கும் சேருங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார், நம்ம அங்க படிச்சிருப்போம் புள்ளியியல் அப்படின்ற ஒரு டாபிக், அங்க என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சராசரி, இடைநிலை, முகடு அப்படின்னு மூணு பேரை பார்த்திருப்போம், கரெக்ட் தானே? சோ இங்க அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மீன், மீடியன், மோடு, இதுல இருந்து க்வெஸ்சன் கம்பல்சரி கேக்குறாங்க, சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதுல இருந்து உள்ள ஒரு க்வெஸ்சன் வருது, ஈஸியா வருது, சரியா? மீன்ல கேட்டா மீடியன் மோடு வந்து கம்மியாயிருது,
இல்லைனா அத்த ஷிஃப்ட்ல கண்டிப்பா மீடியன்ல இருந்தோ மோட்ல இருந்தோ ஒரு கொஸ்டின் வந்துருது சரியா. சோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மைய போக்கு அளவைகள்னு சொல்லிட்டு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. இங்க அதேதான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி சரிங்களா. அப்படின்னா என்ன சார், அதாவது இந்த மூணுமே இந்த மீன் மீடியன் மோடு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மையத்தை நோக்கிதான் ஆன்சர் இருக்கும் சரியா. சராசரினா நமக்கே தெரியும் எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம், அப்பயும் மையத்தை நோக்கிதான் ஆன்சர் வரும் சரியா. மீடியன் அப்படின்னாலே அது பேரே இடைநிலை தாங்க சரியா, அப்போ அதுவும் மையத்தை நோக்கி தான் இருக்கும். முகடு அப்படின்றது எந்த நம்பர் ஒரு க்வெஸ்சன்ல குத்துருக்கிற டேட்டால அதிகமுறை வருதோ அதுதான் மோடு முகடு. சோ இதுவும் வந்து சென்ட்ரல் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால்தான் இது பேரே மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மைய போக்கு அளவைகள்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ஆவரேஜ்ல சேரும் சரியா, இந்த ஆவரேஜ்ல சேரும். சோ இந்த ரெண்டு டாபிக் சேர்ந்ததுதான் இந்த ஆவரேஜ். அதே போல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற போது நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு விஷயம். தனி வட்டினா என்ன கூட்டு வட்டினா என்ன, நம்ம புக்கை தாண்டி இல்லை ஒரு சில க்வெஸ்சன்ஸ் அதிகமாக இருக்கும் நிறைய. ஒரு சில ஷிஃப்டில் மூணு நாலு க்வெஸ்சன் வரைக்கும்லாம் போயிருக்காங்க சரியா. ஸோ இந்த டாப்பிக்கும் அதே போல இந்த மென்சுரேஷன்ற ஒரு டாபிக் வரும் அளவியல். நம்ம அங்கே சிம்பிளாக ஃபஸ்ட்டு போயிருப்போம், உருளையின் வலைப்பரப்பு என்ன, கோலத்தின் கன அளவு என்ன, கரெக்ட் தானே, டிஎஸ்ஏ ஆஃப் எ ஸ்பியர் என்ன. ஸோ அதெல்லாம் சிம்பிளாக ஃபஸ்ட்டு போயிருப்போம், இங்கே சம்மா வரும் சரியா. அதனால நம்ம பரிச்சை ஆகணும். இதுலேயும் ஒரு ஷிப்பில் பார்த்தா நாலு க்வெஸ்சனாக கேட்குறாங்க, அந்த ஷிப்பில் கேட்கறதே இல்லை சரியா. ஸோ இதையும் நம்ம பார்த்தாகணும் சரியா, மென்சுரேஷன். அதே போல் இதில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தகவல் செயலாக்கம். அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா பை சார்ட்டு பார் சார்ட் இதெல்லாம் சரியா. இது எல்லாமே வந்து இதுவும் வந்து ஒரு ஷிப்ல இருக்கு மூணு நாள் க்வெஸ்சனா, இன்னொரு ஷிப்ல இல்லை சரியா. ஸோ அதனால நம்ம பிரச்சனையே என்ன இல்லை எல்லாத்தையும் பச்சாகணும் சரியா. சிலபஸை குறைக்கல மார்க்கு மட்டும் குறைச்சிட்டாங்க சரியா, அதாவது நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸை குறைச்சிட்டாங்க, மார்க்ஸை குறைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸை குறைச்சிட்டாங்க சரியா. ஸோ இங்க இதுல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கும் பார்ப்போம், லாபம் நஷ்டம் சரியா. லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ். இன்னும் சொல்ல போனா நம்ம புக்ல இருக்கிறத விட நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத விட நிறைய க்வெஸ்சன்ஸ் நிறைய டைப்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகும் சரியா. அதை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இதனுடைய அப்ளிகேஷனா டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க தள்ளுபடி சரியா. தள்ளுபடினா என்ன அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ், அதாவது மார்க் தி பிரைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரியா. மார்க் தி பிரைஸ்னா என்ன சார், குறித்த விலை எம்ஆர்பி ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டால் எப்படி சம் போகிறது சரியா. அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு, அங்கே தான் டிஸ்கவுண்ட் வரும், அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா. இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இது ஏற்கனவே சொன்னது தான் மென்சுரேஷன். மென்சுரேஷனில் 2D ஒன்று இருக்குது, 3D ஒன்று இருக்குது. 2D என்ன, 2D இரு பரிமாணம், அதை பேஸ் பண்ணி என்னென்ன க்வெஸ்சன் கேட்கலாம், அதில் என்னென்ன டைப் இருக்குது சரியா. சதுரம் செவ்வகம் வட்டம் இணைகரம் நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் கரெக்ட் தானே. ஸ்கொயரு ரெக்டாங்கிளு ட்ரையாங்கிளு சர்க்கிளு செமி சர்க்கிளு குவாடிலேட்ரலு பேரலலோகிராமு ட்ரபீசியம் சொல்லிட்டு எல்லாமே வந்து 2D ஷேப். 3D ஷேப்ல என்னென்ன வரும் அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலாஸ் பதிக்கணும் சரியா. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஃபார்முலாஸையும் தாண்டி ஒரு சில க்வெஸ்சன் அங்கே அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த ஃபார்முலான்றது ரெண்டாவது ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரியா. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸையும் பேஸ் பண்ணி மென்சுரேஷனில் கேட்பாங்க சரியா. அதே போல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது நம்ம அங்கே படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இங்கே நம்ம படிச்சு ஆகணும் சரியா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் மற்றும் தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அங்கே பார்த்துருப்போம் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுங்க, மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுங்க. அதே போல் வேற என்ன வரும், ட்ரெயினை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வரும் கரெக்ட் தானே. அந்த ட்ரெயினை பேஸ் பண்ணி வர க்வெஸ்சன்ஸு இதெல்லாமே எங்கே நீங்கள் பார்ப்பீங்க, அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ப்பீங்க சரியா. அது இல்லாமல் ரேஷியோ அண்ட் டைம் அப்படின்றதும் சேம் இதே கான்செப்ட் தான் சரியா. ட்ரெயினை பேஸ் பண்ணி வர சம்ஸு,
இதுலயே வந்து காரு ட்ரெயின் இது எல்லாமே சேர்ந்து வரும். டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அந்த பிசிக்ஸ்ல நம்ம படிச்சோம் பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வரும். பிரிட்ஜ் மேல ஒரு ட்ரெயின் போகுது, பிளாட்ஃபார்மை தாண்டி ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் வரும். அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னவா இருக்கும், அதாவது ட்ரெயினோட நீளம் என்னவா இருக்கும், அந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க. சரியா, இது நம்மளுக்கு புதுசு, இந்த டாபிக் நம்ம பார்த்தாகணும். அதே போல டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் முக்கியமான டாபிக், ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்கப்பா. இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னும் போது வேலை மற்றும் நேரம் பார்த்துருப்பீங்க. நாலு பேர் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க, அஞ்சு பேர் ஒரு வேலையை இத்தனை நாளில் செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இது டைம் அண்ட் ஒர்க்கில் வரும். இதுலேயும் வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அலிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக், மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு, சரியா, அதையும் வந்து அதில் உள்ள கேட்பாங்க. அதே மாதிரி பைப் அண்ட் பிஸ்டன், குழாய் கணக்குகள் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம், அதையும் வந்து அங்கே கேட்கலாம். அதுதான் குழாய் கணக்குகள் தான் பைப் அண்ட் கிறிஸ்டின், சரியா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒன் பை ஒன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் 20 கேள்வி தான் கேட்க போகிறாங்க, ரீசனிங்லையும் 20 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் ரீசனிங் பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா டைக்ராமை பேஸ் பண்ணியே ஒரு 6-7 க்வெஸ்சன் வந்துடும். பெரும்பாலும் ஒரு 4-5 க்வெஸ்சனாவது டைக்ராம் பேஸ் பண்ணி வந்துடும். ஏன்னா இதில் இது இல்லாமல் இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அந்த கான்செப்ட்லாம் இருக்குது, எத்தனை செவ்வகம் இருக்குது, எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு, சரியா. ஸோ அது இல்லாமல் ஒரு டைக்ராம் கொடுத்துட்டு அதில் இப்போ ஒரு 3 டைக்ராம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இங்கெல்லாம் நம்பர் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் க்வெஸ்சன் மார்க் தராங்க. வச்சிருப்பீங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் இமேஜஸ் அப்படின்ற டாபிக், இதெல்லாம் வந்து எங்கே வந்துடும்னா அந்த டைக்ராமில் வந்துடும். சரியா, இது இல்லாமல் பகடைகளை பேஸ் பண்ணி சம்மு, டைஸு, கேக், கிளாக்கு, கேலண்டரு, இதெல்லாமே நம்ம அங்கே பார்த்தது தான். சரியா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரீசனிங்கு மேக்ஸ் ரெண்டுத்துக்குமான சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் கிளாஸ் பார்க்கலாம். நன்றிகள் பலர்.